இன்றைய ஸ்ரீ ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமைப்புகள் என்னென்ன மாதிரி உண்டுன்னு நம்ம பார்த்துடலாம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஜென்ரலாகவே இது வந்து ஒரு கணக்கு உண்டுங்க ஜோதிட கணக்கில் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்களாக பிறக்கிறவர்களோட ஒரு ஒரு ஹையரேஜ் இப்போ இதில் வந்து ஒரு எண்பது சதவீதம் இருந்தால் ஒரு ஆண்களாக பிறக்கக்கூடிய பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தொண்ணூறு சதவீத பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்கிறத ஒரு பத்து ச பர்சன்ட் வந்து கூட இருக்கக்கூடிய தன்மைகள் வந்து உண்டுங்க இந்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெண் நட்சத்திரம்னு சொல்லப்படுதுங்க இந்த பெண் நட்சத்திரம்னு சொல்லப்படக்கூடிய நட்சத்திரத்தில் வரக்கூடிய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்களையும் ஒரு விஷயங்களை எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லையும் அந்த சிறு வயதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள்லையும் ரொம்ப இருக்கக்கூடிய அதாவது ஒரு கார் இதில் ரேஷ் டிரைவிங் பண்றது வேகமாக வண்டி ஓட்டுறது பைக் வேகமாக ஓட்டுறது இந்த மாதிரி தன்மைகள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது இல்லைன்னா தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுக்கு வர்றதோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு அதே மாதிரி இந்த விஷயங்கள் அடுத்த லெவலில் வரும்பொழுது இவங்க படிக்கக்கூடியதில் எக்ஸ்பர்டைஸாக பண்ணக்கூடிய படிப்புகள் அதாவது கோர்ஸ் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதில் போயிட்டு அது சம்மந்தமான படிப்புகள் அடுத்த லெவலில் போகிறது அதுலேயே சில ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்களில் படிக்கக்கூடிய தன்மைகள் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் குறிப்பாக இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதாவது ஒரு நீட் அண்ட் டைட்டியாக இருப்பாங்க நீட் அண்ட் டை ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய தன்மை நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய தன்மைகளும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துணியில் ஆசைப்படக்கூடிய தன்மையும் நல்ல ட்ரெஸ் சென்ஸும் சரி அதே மாதிரி ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் சம்பந்தமான படிப்புகளுக்குள்ள போகும் பொழுதும் இவங்க நல்லா ஜொலிக்கிறாங்கன்றதுதான் உண்மை அதே மாதிரி ரிசர்ச் ஓரியன்டான விஷயங்களுக்குள்ள போகும்பொழுதும் சரி அதுல வந்து நல்ல ஒரு ஒரு டாப் லெவல்ல வரக்கூடிய தன்மைகளும் இந்த நட்சத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்குதுங்கிறது தான் உண்மை அடுத்ததுல படித்து முடிச்ச அதுக்கப்புறம் வந்து கல்யாண வாழ்க்கைன்னு வரும் பொழுது இதுல நான் வந்து இதுல வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரத்துக்காரங்க தவறாக நினைச்சிக்க கூடாது இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணுமோ இந்த கல்யாணத்துக்குன்னு பார்க்கும்போது கட்ட பொருத்தம் இவங்களுக்கு மார்னிங் விட இந்த நைட் லைஃப்ல இருக்கக்கூடிய தன்மைகள் வந்து கரெக்டாக அமையக்கூடிய பார்ட்னர்ஸ் மூலமாக தான் இவங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் பல பூர நட்சத்திரத்துக்காரங்கள் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த இல் வாழ்க்கையில் இது வந்து நம்ம சொல்லக்கூடியது மூணாவது ஸ்தானம்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ அதுக்கும் நம்ம பார்க்க வேண்டிய கணக்குகளும் சில இது உண்டு ஜனநகா ஜாதகத்தில் அது உண்டுங்க அப்போ அந்த பூர நட்சத்திரம்னு வந்துட்டாலே இது அன்பான சொல்கிறேன் நீங்கள் கல்யாணத்துக்கு பார்க்குறீங்க அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் லைஃப் அந்த அந்த விஷயங்க மார்னிங் லைஃப்னு ஒன்று இருக்குது நைட் லைஃப்னு ஒன்று இருக்குது இல்லையா அதில் வந்து கரெக்டான நபர்களை நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துல்தான் அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக அமையக்கூடிய தன்மைகள் உண்டு அது இல்லாத பூர நட்சத்திரத்துக்காரர்களோட வாழ்க்கை வந்து அவ்வளோ சுபிச்சமாக இல்லைங்கிறது இது அனுபவப்பூர்வமான உண்மை ஜோதிட சாஸ்திரத்திலையும் சொல்லப்படக்கூடிய உண்மையே ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்க வந்து தேவையில்லாத கடன்கள் வாங்குறதை குறைச்சின்னு அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸை வச்சு ரிசர்வ்ஸை வச்சு மட்டுமே அதாவது ஒரு பத்து ரூபாய் லாபம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பத்து ரூபாவால் பார்த்து 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 செலவு பண்ணக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்க பிரச்சனை வராது இந்த ஆடம்பர பிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அதுவும் லக்னாதிபதி கெட்டு போயிருந்த இப்போ நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிகிட்டே வந்துருக்கோம் லக்னாதிபதி ஒருவேளை கெட்டு போயிருந்தது அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ரொம்ப தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வகண்டா அதாவது ரொம்ப அதிகமாக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள்லேயும் செலவு பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கிறதும் ஏன்னா இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் செய்யணும் நல்லபடியாக வரணுங்கக்கூடிய எண்ணங்கள் நிறையவே இருக்கும் இதுக்காக மித்த நட்சத்திரத்துக்காரர்கள் குறைவு கிடையாதுங்க பட் இந்த பூர நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி சிந்தனைகள் வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கிறது வந்து மிக சிறந்த பலனை கொடுக்கும் எக்காரணத்தை விஷயத்தை கொண்டு பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே போக வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா தெரியுங்க உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த இது போடுறவங்க ஸ்ருதி பாடுறவங்க ஓ சூப்பர் சூப்பர்னு சொல்கிறவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய விஷயங்களும் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தி மாதிரி இருப்பீங்க கத்தி மாதிரி இருப்பீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க அது வந்து என்ன ஆகும்னா சில நேரத்தில் வந்து நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கே எதிர்மறையாக மாறக்கூடிய தன்மையும் கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இல்லாமல் சில நேரங்களில் நீங்களே நினைக்கிறது உண்டுங்க இப்படி இருந்திருந்தால் பாரு நமக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது பட் இருந்தாலும் நம்மளால அடுத்த லெவல் வர முடியலன்னா ஆட்டிட்டியூட் இஷ்யூஸ் சில நேரத்தில் ரொம்ப இந்த ஸ்ட்ரெயிட் ஃபவர்ட பேசுறதுனாலேயே சில தொழில் ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மைகளும் உண்டு சில நேரங்களில் பெரியவர்கள் அதாவது பெரியவர்களை நினைத்து இந்த பெற்றோர்களை நினச்சி வருத்தப்படக்கூடிய தன்மையும் ச்சே இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய தன்மைகளும் இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வகையான ஏக்கங்கள் இருந்துட்டே இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கல்யாண வாழ்க்கையில கரெக்டான வாழ்க்கை துணையை தேடக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை வசந்த தான் யதார்த்த உண்மை அப்ப இந்த பூர நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அன்பான கோரிக்கை என்னன்னா இவங்க வந்து இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா எப்பயுமே நீங்க வந்து கையில ஒரு நூறுரூபா ரூபாய் வச்சிருக்கீங்களா ஒரு பத்து ரூபாயை வந்து ஒரு ஒரு ஏழை பெண்மணிக்கு கல்யாணம் செய்யறதுக்கு உதவிகள் செய்கிறதும் அதே மாதிரி ஒரு ஆண்மகனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து ஒரு கல்யாணத்துக்கு உதவி செய்யக்கூடிய தன்மைகளும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக கேன்சர் பேஷண்ட்ஸ் சரிங்களா இந்த கேன்சர் பேஷண்ட் சம்பந்தமான கோளாறுகள் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ நல்ல நல்ல வந்து கேன்சர் ட்ரஸ்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நேராக போய் உங்கள் கையாலேயே அவங்களுக்கு பணிவிடைகள் செஞ்சுட்டே வரக்கூடிய தன்மைகள் வர வர இவங்களுக்கு அந்த ஸ்கின் சம்பந்தமான விஷயங்களும் அதே மாதிரி சீரணம் சம்மந்தமான விஷயங்களும் கோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு சில தடைகள் அந்த நைட் லைஃப்பில் தடைகள் சில பேருக்கு வரக்கூடிய தன்னைகள்லாம் மாறக்கூடிய அமைப்புகளும் இது வந்து ஒரு பரிகாரமாக இருக்கும் இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் எப்பயுமே வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு வெண்பட்டு எடுத்து வச்சுக்கிறதும் அந்த வெண்பட்டை மனசார அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ரெங்கநாத சுவாமியை மனசார நினச்சி திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத சுவாமியை மனசாரன்னு நினச்சிட்டு அவருக்காக நீங்கள் காசு சேர்த்துட்டே வர்றதும் நல்லபடியாக உங்களுக்கு வாழ்க்கை நல்லா மாறும் அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரங்கள் உங்கள் மன வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறவங்களா இருந்தால் இதை நீங்கள் செஞ்சுட்டே வரதும் சுய ஜாதகத்தையும் அன்பாக சொல்கிறேன் சுய ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க இது நட்சத்திர பலனுக்குள்ள பரிகாரம் அப்போ சுய ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க அதோ பார்த்துன்ட்டு இதையும் சேர்த்து செஞ்சுக்கோங்க இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தலையை ஒரு இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு நீங்கள் வந்து பெருமாளை மனசார நினைச்சி தட் இஸ் மனசார நினச்சிண்டு பண்ணிட்டு வர்றதும் ஒருவேளை கேரளா பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய நபர்கள் ஏன்னா நிறைய பேர் இதை நீங்கள் கேரளாவில் பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறவங்க அனந்த பத்மநாப சுவாமியை விடக்கூடாது அனந்த பத்மநாப சுவாமியை வழிபட்டுண்டே வர்றதும் ஒரே அது அதே போல் நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்ரீ மூஷ்ணத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது யாது ஸ்ரீ மூஷ்ணத்துக்கு போயிட்டு வர்றது வந்து ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்டே வரும் அதே மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு அஷ்டமி வருதோ அந்த அஷ்டமி காலங்களில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும் அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது சனி

வசதியா இருக்கீங்க உங்களுக்கு நல்ல இறைவன் நிறைய வரம் கொடுத்துருக்காரு ஆனால் வந்து சில பேருக்கு வந்து குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனால் கோடி கோடியா பணம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க குழந்தைக்கு வந்து வருங்காலத்தில் வந்து கர்ம தோஷங்கள் இருக்குன்னு சொல்றவங்க வந்து யாராவது கல்யாணத்துக்கு கேட்டு உங்ககிட்ட வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மைகள் இருந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறது தான் உண்மை அதே மாதிரி இது இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாங்கங்கள் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பஞ்சாங்க கேலண்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா திருச்சி சென்னையில் டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி வந்துடும் சிவலிங்கங்கள் இறைவனோட அருளில் வந்துருச்சு வேணும்னு கேட்குறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு அடுத்த லெவலில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அதை இலவசமாக தான் தரோம் பட் வழிபாடுகள் செஞ்சு நம்ம சொல்லக்கூடிய மெத்தேடில் பண்ணி பண்ணிக்கோங்க அதை பொம்மை மாதிரி விற்றக்கூடாது வீட்டில் அப்படி நீங்கள் பக்தியோடு இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து திரு சென்னை வந்து 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 சொல்லும் வாங்கிக்கலாம் சேர்த்து வெளி வெளிநாட்டிலேயோ வெளியூர்ல இருந்தீங்கன்னா கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம வீடு தேடி உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்